ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டாவது ப்ரொமோ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ரெண்டாவது ப்ரொமோவை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்ன தான் பிக் பாஸ் வீட்டுக்கு ஹோல் வீட்டுக்கும் சத்யா தான் வந்துட்டு லீடராக இருந்தாலும், பாய்ஸ் டீமை பொறுத்தவரைக்கும் லீடர் வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் தான். ஸோ முத்துக்குமரன் எடுத்தது தான் அங்கே முடிவாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துலேயுமே. இப்போ கூட என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டீம்லேருந்து ரெண்டு பேரை சமைக்கிறதுக்கு அனுப்பணும், பிக் பாஸ் வந்துட்டு இதை சொல்கிறாரு, அதை பாய்ஸ் டீம் வந்துட்டு முடிவு பண்ணணும். ஜாக்லின் மற்றும் நம்ம சாத்சனா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு சமைக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பாத்திரம் கழுவத்துக்கும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் வந்துட்டு சொல்கிறாரு. கேட்டால் அதுதான் டாஸ்க் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் டாஸ்க் அப்படின்றது சுத்தமாக புரியல, பட் வாட் எவர் இட் இஸ் பாத்திரமும் அவங்க தான் கழுவணும், சாப்பாடும் அவங்க தான் செய்யணும் அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாங்க. சாத்சனாலாம் பயங்கரமாக கத்தவே ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே போயிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் தாய் குலத்தை மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காருல, தயவு செஞ்சு அது மாதிரிலாம் சொல்ல வேணாம்னு சொல்லி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் ஜாக்லின் பேசுறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் முத்துக்குமரன் பண்ணுறது அதை விட பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ கேம் பிளானு அப்படி இப்படின்னு சொல்கிறத பார்த்தா அவர் எல்லாருமே மேனிபுலேட் பண்ணுறது தான் கேமாக வச்சுட்ருக்காரு. ஆண்கள் டீமில் எல்லாருமே கொஞ்சம் கூட சுயபுத்தியே இல்லாத மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறத மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரும் இஷ்டமேனிக்கு தன்னை பற்றின புகழ்ந்து பேசிக்கிட்டு தன்னைத்தானே வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.